Why people go to hell? உங்களுக்கு தெரியுமா ஏன் மக்கள் நரகத்துக்கு போறாங்கன்னு? Do you believe people go to hell because of sin? பாவத்தினால தான் நரகத்துக்கு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Come on, yes or no? பாவம் செய்யறதுனால தான் நரகத்துக்கு போறாங்களா? Are you translating it correctly? Yes. பாவம் செய்யறதுனால தான் நரகத்துக்கு போறாங்களா? Yes. Hello. ஆமாவா இல்லையா? Hello, when a person commits sin, is sin going to take that person into hell? ஒருத்தங்க பாவம் செய்யும்போது அந்த பாவம் அவங்கள நரகத்துக்கு கொண்டு போயிருமா? Yes or no? ஆமா. Yes. So have you committed sin? நீங்க எல்லாம் பாவம் செஞ்சிருக்கீங்களா? So all of you, congratulations, you are going to hell. உங்களுக்கு எல்லாம் பாராட்டு. ஏன்னா எல்லாரும் நரகத்துக்கு போறீங்க. People don't go to hell because of sin. பாவத்தினால நரகத்துக்கு மக்கள் போவதில்லை. People go to hell because of unbelief. நம்பிக்கை இல்லாததனால் தான், விசுவாசம் இல்லாததனால் தான் மக்கள் நரகத்துக்கு போகின்றார்கள். Please understand, if you have committed sin, God has already made the provision for you to be cleansed from sin, and this cleansing of sin comes through believing. நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கிடைப்பதற்கு கழுவாயாக தன்னுடைய மகன் இயேசுவை ஆண்டவராகிய கடவுள் சிலுவை மரணத்துக்கு கையளித்து அந்த மன்னிப்பை நமக்கு தந்து விட்டார். அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய விசுவாசத்தினால். Your believing opens the windows of heaven and everything begins to flow into you. நீங்கள் அவ்வாறு நம்பும் போது மின்னக கதவுகள் திறந்து எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மேல் பொழியப்படும். But your unbelief will stop you from receiving even what God has already done it for you. ஆனால் உங்களுடைய விசுவாசமின்மை ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கென்று சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது. Why do you think people are going to hell? எதனால மக்கள்லாம் நரகத்துக்கு போறாங்க? I had unbelief in me. I did not want to come to church for 33 years. விசுவாசமின்மையினால் 33 வருடங்களாக நான் கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. I would not even believe in God. நான் கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. I had one question. This man who died on the cross did not save him. What will he save me? இந்த சிலுவையில மரணம் அடைந்து சிலுவையில உயிர் விட்ட இயேசுவே என்னை மீட்க முடியல. பிறகு எந்த மனிதனால என்னை மீட்க முடியும்? I had so many questions. எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. And that's why I had unbelief. அதனால எனக்கு விசுவாசம் இல்லாம நான் இருந்தேன். But as I began to get the knowledge of God from the word of God, that unbelief turned into belief, and because of that belief, today I am sure I am going to heaven. அந்த விசுவாசம் என்னை விட்டு எப்படி சென்றது? இந்த இறை வார்த்தையை நான் வாசிக்க ஆரம்பித்த போது என்னுடைய அந்த அவநம்பிக்கை எல்லாம் போய் நான் விசுவாசத்திற்குள் கடந்து வந்தேன். இப்போது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, உறுதி இருக்கின்றது. நான் இறந்தால் நிச்சயமாக நான் ஆண்டவரிடத்திலே விண்ணகத்திற்கு நான் ஏறி செல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. The worst spirit that attacks us is the spirit called unbelief that has the power to stop you from believing God's word and lead you on the wrong side, on the destruction side. Miga miga oru periya thiya sakthi enna endral avanambikai viswasathirku edirana oru sakthi. Naam aandavarude vaarthaiyai nambamalum naam adarku yetra vaalkai vaalamalum vinnagathirku naam moochathai pettukolvadharku thadaiyaga irupadu andha abiswasam endra thiya sakthi dhaan. Hallelujah. Hallelujah. Did you get that? Purinjidha ungalku? Did you get that? Purinjida. Should we have the healing session now, or should we have the continuation of the word of God? இப்ப குணமளித்தல் அந்த நிகழ்ச்சியை நாம இங்க ஆரம்பிக்கணுமா அல்லது இறை வார்த்தையை நாம கேட்போமா? என்ன செய்யணும்? What are they saying? Listen to the word. Because you have understood, Jesus said, when my word abides in you, you shall know the truth, and the truth will set you free. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் உண்மையை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று கூறினார். We are going to take one verse for the next 5 minutes.
ஒரே ஒரு வசனம் மட்டும் அடுத்து 5 நிமிஷத்துக்கு நம்ம படிப்போம். And we will see with our eyes in the next 10 minutes people who will be standing for various kinds of sicknesses will be healed instantly right before our eyes. அடுத்த 10 நிமிஷத்துல என்ன நோயா இருந்தாலும் எழும்பி நிக்கிறவங்க நம்ம கண் முன்னாலேயே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வதை இந்த இறைவசனத்தை நாம் கற்றுக்கொண்டதும் நாம் இன்று அதை பார்க்க போகின்றோம். You will find we will not even ask God to heal us. நம்ம ஆண்டவரிடத்தில் குணப்படுத்தும் என்று கூட நாம் கேட்க போவதில்லை. We will do only what the word of God says. இந்த இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை மட்டும்தான் நாம் செய்ய போகின்றோம். We will only change our thinking according to the word of God. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை நாம் மாற்றிக் கொள்ள போகின்றோம். And you will see with your eyes people getting healed. உங்களுடைய கண்களால் இப்போது நீங்கள் காண போகின்றீர்கள் எவ்வாறு மக்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று. Are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா அதுக்கு? Your believing will give you everything of God. Your unbelief will stop you from receiving everything of God. The choice is yours, not of God. உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதை தீர்மானிக்கும். உங்களுடைய அவநம்பிக்கை ஆண்டவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்கும். இந்த இரண்டிலே நீங்கள் எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். Did you understand that? புரிஞ்சதா உங்களுக்கு? Hello, did you understand that? Purinjirka? Because all this time you must be thinking God is not healing me. It is not that God is not healing you. It is your unbelieving that is stopping you from receiving your healing. இவ்வளவு நேரம் நீங்க நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சுகம் கொடுக்காம இல்ல, மாறாக உங்களுடைய அவிசுவாசம் தான் நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ளாதபடி உங்களை தடுத்து கொண்டிருக்கின்றது. Listen to verse number 4, it will answer your question. நாலாவது வசனத்தை இப்ப வாசிப்போம், உங்களுடைய கேள்விக்கு அது பதிலாக அமையும். Whereby 2 Peter 1 verse 4, whereby are given unto us exceeding great and precious promises. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்கு உரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். Praise God. Praise the Lord. God's word says that God has already given us his precious, great, exceeding promises. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வல்லமையுள்ள வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. And he is saying only through these promises you shall be partakers of his divine nature. ஆண்டவர் தன்னுடைய இறைத்தன்மையில் பங்கு பெறுவதற்கு இந்த வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். Now, now, look here, look here. How many of you want to have a nature of God? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இயல்பு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரின் இயல்பு எனக்குள் வேண்டும். Have you heard people saying when a small boy is very notorious doing all kinds of wrong things, haven't you heard a devil, they call that child, you devil, you are doing all these wrong things. Have you heard that? சின்ன குழந்தை ரொம்ப குறும்பு செஞ்சுட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு கீழ்படியாம அப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது வீட்டுல அந்த பிள்ளைய பார்த்து, ஏ சாத்தானே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது உண்டு இல்ல? சொல்றது உண்டா? You look at that nature and you call that person devil. அந்த குழந்தை செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஒரு தீய சக்தியை, தீமையின் சக்தியை காண்கின்றீர்கள். How many of you want people to call you, oh, he has a nature of God? எத்தனை பேர் மத்தவங்க உங்களை பார்த்து அவங்கிட்ட ஆண்டவருடைய அந்த இறைத்தன்மையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதை விரும்புறீங்க? He is a holy man of God. இவங்க ஒரு புனிதமான ஒரு ரொம்ப நல்லவங்க. You want that? அப்படி உங்களை மத்தவங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? God is giving you the answer. ஆண்டவர் பதில் நமக்கு தருகின்றார். His exceeding great and precious promises will give you the nature of God. ஆண்டவருடைய இறைத்தன்மை வாய்ந்த அந்த வாக்குறுதிகள் நமக்கு அத்தகைய தன்மையை கொடுக்கும்.
When you take the word of God and you start obeying the word of God and you spend more and more time on the word of God, meditating on the word of God, memorizing the word of God, doing the word of God, that word of God, which is an incorruptible seed, will change your nature and your character. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கவும் உங்கள் சிந்தனையிலே அதை நிலைநிறுத்தவும் நீங்கள் ஆரம்பித்தால் மாசு மறுவற்ற விதையாகிய அந்த இறை வார்த்தை உங்களுடைய தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இறை தன்மை உங்களுக்குள் வளரும். It will not only give you a nature of God, he says, these very promises will help you to escape from the corruption that is in the world through lust. இறைத்தன்மை மட்டும் நமக்கு கொடுப்பதில்லை, மாறாக இத்தகைய ஒரு வாழ்க்கை முறை தீய நாட்டமும் தீய வழிகளும் தீமைகளும் நிறைந்துள்ள இந்த உலகிலிருந்து நம்மை பிரித்து இறைத்தன்மையில் வாழ நமக்கு உதவும் என்று கூறுகின்றார். So let's say a person is sick and he wants to escape from sickness. What does he need? ஒருவருக்கு சுகம் இல்ல. அவங்களுக்கு இந்த சுகம் அவங்களுக்கு சுகம் இந்த வியாதியில இருந்து அவங்க சுகம் பெறணும். அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? The promise. அவங்களுக்கு தேவை ஆண்டவருடைய வாக்குறுதி. Let's say somebody is in a bondage, somebody is in a curse and he wants to be set free from bondage or curse. What will help him to escape from that? ஒருத்தங்களுக்கு சாபம் இருக்குது, தீமையின் கட்டுகள் இருக்கு, அப்ப இதுல இருந்து அவங்க வெளியே வரணும், விடுதலை பெறணும்னு விரும்புறாங்க. எது அவங்களுக்கு இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு உதவும்? Now let's say she is a police woman. இப்போ உதாரணமா இவங்க வந்து ஒரு லேடி போலீஸ். And I am a criminal. நான் வந்து ஒரு குற்றம் செய்து என்னை கைது செய்திருக்காங்க. And she has put handcuff on my hand. கையில வந்து விலங்கு மாட்டி இருக்குது. Now how will she release this handcuff? எப்படி இந்த கையில போட்டிருக்க விலங்கு அவங்க எடுப்பாங்க? She will require the key. அதுக்கு அந்த அதை எடுக்கணும் சொன்னா ஒரு சாவி இருக்கும், அதை வச்சு திறந்தா தான் அந்த விலங்கு எடுக்க முடியும். சரியா? அப்படிதானே? In the same way God is saying, my word is a key to set you free from every work of the devil. பேயினுடைய எல்லா விதமான தந்திரமான கட்டுக்களில் இருந்து உங்களை விடுதலை செய்யக்கூடிய சாவிதான் இந்த வாக்குறுதிகள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். So how many of you are seeking the key and how many of you are seeking the freedom without the key? எத்தனை பேர் இந்த சாவியை வச்சு நான் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த சாவி இல்லாமலே எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Now let's have a demonstration. நம்ம இப்போ வந்து ஒரு செய்முறையை பார்க்கலாம். All those who are having any kind of pain, stand up. உடம்பல ஏதாவது வலி இருக்குது அப்படின்றவங்க இப்போ எழுந்திருங்க. Oh nobody. Wow. This man with the lungi. This man, please come here. நீங்க வாங்க. He was the first man to stand. இவங்க தான் முதல்ல எழும்பினாங்க. What is wrong with your leg? உங்களுக்கு கால்ல என்ன சுகவீனம் இருக்கு? No, you can stand there. Don't worry. நில்லுங்க. What is wrong with his leg? உங்களுக்கு கால்ல என்ன? Bones. Boneless. You talk to me in English. Boneless. He's weak. Boneless. In his bones. Okay. Listen. You can stand wherever you are. I'm not going to touch anybody. நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நிக்கலாம். நான் யாரையும் வந்து கை வச்சு தொட்டு ஜெபிக்க போறது இல்ல. It's the promise of God that will set you free. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றது. Now all those who are standing, I want to tell you, this man has a very weak bone and he cannot take the weight of his body on his bones. நிக்கறவங்க எல்லாரும் கவனிங்க, இங்க வந்திருக்கிற சகோதரருக்கு எலும்பு தேய்வு இருக்கு, அவருடைய weight அவருடைய எலும்ப அந்த காலால தாங்க முடியல. I want you to listen to the word that I'm going to speak and change your thinking. இப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய
All of you who are standing. எல்லா நிக்கிறவங்க எல்லாம் கேளுங்க, நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு உங்க சிந்தனையில நீங்க ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். I am going to speak a few scriptures, few promises of God. நான் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் சில வசனங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Only when you change your thinking according to those promises, you will experience the healing. நீங்க இந்த இறை வசனத்தின்படி உங்க சிந்தனைகளை நீங்க மாற்றும் போது குணமளித்தல் என்ற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் கடந்து வரும். I want you, listen, I want you to be attentive to whatever you are hearing. நீங்க என்னத கேக்குறீங்களோ அத ரொம்ப கவனமா நீங்க இப்ப கேட்கணும். And I give you 100% guarantee your bones will be completely healed. 100% உங்களுடைய எலும்புகள் இப்போது சுகமாகும். We will see you running right now. நீங்க இப்ப ஓட போறத நாங்க பாப்போம். Are you ready, my friend? நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? Are you ready? தயாரா இருக்கீங்களா எல்லாரும்? Those who are standing, are you ready? நீங்க வெளியில அங்கங்கள நிக்கிறவங்க எல்லாம் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? They are not even talking. தயாரா இருக்கீங்களா? வார்த்தையை கேட்டு உங்க சிந்தனையை மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? Okay, okay. Close your eyes, those who are standing. நிக்கிறவங்க எல்லாம் உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. We have been hearing from yesterday the Lord saying, as a man thinks in his heart, so is he. நேற்றில இருந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம், ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்தில் எந்த சிந்தனைகளை வைத்திருக்கின்றானோ அதுவே அவனது வாழ்க்கையாகும் என்று நாம் கேட்டோம். Now look at Jesus on the cross with your eyes of faith. Close your eyes and picture Jesus on the cross. இப்போ நீங்க உங்க கண்களை மூடி உங்க விசுவாச கண்களை மட்டும் திறந்து சிலுவையில தொங்குற ஆண்டவர் இயேசுவை நீங்க பாருங்க. கண்களை மூடுங்க, விசுவாச கண்களை கொண்டு சிலுவையை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து ஆண்டவரை பாருங்கள். Jesus is giving you a promise. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். He is saying to you, I took every sin of yours in my body. உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் என்னுடைய உடம்பிலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Jesus is saying to you, every sickness in your body I have taken in my body. என்னுடைய உடலில் உங்களுடைய எல்லாவிதமான நோய்களையும் நான் சுமந்து கொண்டேன் என்று சொல்கிறார். Look at Jesus wounded. ஆண்டவர் இயேசு காயத்தோடு காயப்பட்டு இருப்பதை உங்கள் கண் முன்னால் நீங்கள் பாருங்கள். Concentrate on that picture in your mind, Jesus wounded on the cross. ஆண்டவர் இயேசு காயத்தோடு அந்த சிலுவையிலே இரத்தத்தோடு தொங்குகின்ற அந்த காட்சியை உங்கள் மனக்கண் முன்னால் இப்போது நிறுத்துங்கள். Don't pray for healing, just look at him. நீங்க இப்போ குணமளித்தலை பற்றி நினைக்காமல் ஆண்டவருடைய அந்த சிலுவையில் இருக்கின்ற ஆண்டவரை கண்முன் கொண்டு வாருங்கள். Jesus said in the Gospel of John chapter 3 that just as Moses lifted up the bronze serpent and everyone who looked at the bronze serpent they were healed, in the same way when the Son of Man, the Son of God will be lifted up and everyone who will look at him shall be saved. யோவான் 3 அதிகாரத்திலே இவ்வாறு ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், பாலைவனத்தில் மோசேன் பாம்பை உயர்த்திய போது பாம்பின் கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை உற்று நோக்கினார்கள், அதை நோக்கியவர்கள் எல்லாம் குணமடைந்தார்கள். அதுபோலவே மனுமகன் சிலுவையிலே உயர்த்தப்படுவார், அதை உற்று நோக்குகின்ற எல்லோரும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். As you are looking at Jesus, his wounded body, the sickness from your body, Jesus is receiving in his own body. ஆண்டவர் இயேசு தன்னுடைய காயப்பட்ட உடலோடு அந்த சிலுவையிலே தொங்குவதை நீங்கள் இப்போது பாருங்கள். உங்களுடைய உடம்பில் உள்ள வியாதியை ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலில் இப்போது அதை அவர் வாங்கிக் கொள்கின்றார். Ask Jesus to forgive you of all your sin. ஆண்டவர் இயேசுவிடம் இப்போது நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவங்களையும் நீர் மன்னியும் என்று நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். The Bible says when you confess your sin, the Lord forgives you of all your sin.
பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது அவர் உங்களை மன்னிக்கிறார் என்று கூறுகின்றது. And as you are receiving the forgiveness of sins, that same Jesus is saying, with the forgiveness that you have received, now forgive everyone who has come against you. இவ்வாறு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து இப்போது நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றீர்கள். அவ்வாறு மன்னிப்பை தருகின்ற ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் இப்போது நீங்கள் மன்னியுங்கள் என்று கூறுகின்றார். Jesus is showing you those people whom you need to forgive. Forgive them quickly. ஆண்டவர் இயேசு, நீங்க யாரையெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்களை ஒவ்வொருவராக இப்போது உங்கள் கண் முன்னால் அவர் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். நீங்கள் வேகமாக அவர்கள் எல்லோரையும் நீங்கள் மன்னியுங்கள். Forgive them all. எல்லாரையும் மன்னியுங்கள். And as you are forgiving, the grace of God is multiplying inside of you. இப்போது நீங்கள் மன்னிக்க மன்னிக்க ஆண்டவருடைய அருள் உங்களுக்குள் பலுகி பலுகி பெருகிக் கொண்டிருக்கின்றது. Now look at Jesus. இப்போது ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். He is saying, by my wounds you are healed. அவர் சொல்கின்றார், என்னுடைய காயங்களினால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்கின்றார். From his mystical body is flowing the healing power into your body. ஆண்டவருடைய அந்த வல்லமையான அந்த மறைபொருளான உடம்பிலிருந்து குணமளிக்கும் வல்லமை இதோ இப்போது உங்களுக்குள் கடந்து வருகின்றது. Jesus is here in our midst. ஆண்டவர் இயேசு இப்போது நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கின்றார். He has promised you, where two or three are gathered in my name, I am in your midst. ஆண்டவர் இயேசு, எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கின்றீர்களோ அங்கே நான் இருக்கின்றேன் என்று கூறியவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். As you are calling out his name, he is walking towards you and touching you. இப்போது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நீங்கள் கூவி அழைக்கும் போது உங்கள் பக்கத்திலே வந்து அவர் உங்களை தொடுகின்றார்.